चिकन चुक्का मसाला समक स्टार्ट चिकन चुक्का मसाला वंगायम पच्चि मिळगा इत ना और रेंगम फा कट पड़े नईसा अत ती अद करवेपिल कोल उप गरम मसाला मिगापी मंजपी इंजी पू मसाला एन नम्बर स्पैसस्या फर्स्ट पड़क मसाल पड़ोिया अद लास्ट पड़क इतर वचर இது வந்து இந்த கொத்தமல்லி வந்து நம்ம லாஸ்ட் போட்டு கார்னிஷ் பண்றதுக்காக தான் இந்த கொத்தமல்லி ஆக்சன் இதுதான் நம்ம சுக்கா பண்ண போற சிக்கன் இது போன்லெஸ் இது வந்து ஒரு முக்கா கிலோ இருக்கு இதுல ஆக்சன் இப்போ வந்து நான் இந்த சிக்கனை இந்த இதுல சட்டியில போட்டுட்டேன் ஏன்னா நம்ம வந்து இந்த மண் சட்டியில பண்ணினோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் எந்த ஒரு பொருளுமே பஞ்சட்டில செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதல ஏற்கனவே நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு பிசைஞ்சு வெச்சிருந்தேன் இப்போ திரும்ப நான் வந்து இஞ்சி பூண்டு போட போறேன் ना मिक्स पड़नों ना मिक्स पड़ो ना मिक्स पड़े ना इंजी पू ना मिक्स पड़िया मिक्स पड़ीनको இது எதுக்காக முதல்லயே நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு இதல ஆட் பண்ணி வைக்கறோம்னா அந்த फ्लेவர் அந்த சிக்கன் குள்ள இறங்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டா இப்பல இருந்தா போறோம் இதுக்கு அப்புறம் நம்ம வந்து மிளகாய் தூள் போடுறோம் ப்ளைன் chili powder நான் வந்து ப்ளைன் chili powder வந்து 2 ஸ்பூன் போட்டுருக்கேன் பத்தல காரம் வேண்டறவங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ராவா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் சிலவங்க நல்ல காரம் சாப்பிடுவாங்க சிலவங்க காரம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க அப்படி இருக்குறவங்களுக்கு தேவையான அளவு பண்ண மசாலா எடுத்துக்கலாம் என்ன மஞ்சப்பொடி போடு ஒரு குட்டி ஸ்பூன்ல மஞ்சப்பொடி மஞ்சப்பொடியும் போட்டு நல்லா பிசைஞ்சிரும் இது நம்ம எவ்வளவு தூரம் நம்ம இத mix பண்றோமோ அப்பதான் அது உள்ளார வந்து காரம் எல்லாம் இறங்கி நல்லா இருக்கும் இதுக்கு அப்புறம் நான் salt ऐड பண்றேன் salt ஸ்பூன் ऐड பண்றேன் தேவையான அப்புறம் நான் போட்டுக்கலாம் இப்போ இதல வந்து करी मसाला सोम्बु पट्टा लवंगों इंद मूनों एड़ुत्तिरुक्केन और पत्त पन्नेंड लवंगों
பட்ட ஒரு பெரிய பீஸ் துண்டா நறுக்கி இருக்கேன் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் இது இதல போட்டுட்டு இதையும் நல்லா mix பண்ணிடுங்க இதுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் அதாவது இது நல்ல அந்த வெங்காயம் எல்லாம் அதுல கலந்து வர மாதிரி நல்ல பிசைஞ்சிரணும் அதுல போட்டு அப்பதான் அந்த வெங்காயத்தோட வாடை வாசனை ஆகப்பட்டது அதுல mix ஆகும் நல்லா இருக்கும் அந்த flavor ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து நான் தக்காளி போட போறேன் தக்காளி போட்டேன் நான் ஒரு ரெண்டு பெரிய தக்காளி வெட்டிருந்தேன் தக்காளி இதுக்கப்புறம் நம்ம போட வேண்டிய பொருள் என்னென்னா முக்கியமாக கருவேப்பிலை இந்த கருவேப்பிலை வந்து ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால கருவேப்பிலை போடணும் சரி இப்போ நம்ம இதில் என்னென்ன போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் மஞ்சப்பொடி வெங்காயம் பட்டை லவங்கம் சோம்பு தக்காளி எல்லாம் போட்டு இதை நம்ம இப்படி பிசைஞ்சிட்டோம் இப்போ நம்ம இதை பிசைஞ்சு வச்சுட்டோம் இப்போ இதை நம்ம இனி இதில் கொஞ்சம் இதில் நம்ம கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூனு கரம் மசாலா இதுக்கு அதையும் நல்லா பிசைப்போம் இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சிருக்கலாம் ஸ்டவ்வை பற்ற வச்சிருக்கோம் இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணி mix பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை பற்ற வைக்கணும் இப்போ வந்து நான் ஸ்டவ் பற்ற வைக்கிறேன் பற்ற வச்சுட்டு இப்போ இதில் நான் வந்து கரண்டி போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி இது ஒரு ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்குள்ள ஆகிற ஒரு விஷயம் இப்போ நான் இதை வந்து சட்டியில் போட்டதுனால கொஞ்சம் கிளறி விடுறேன் இது நல்லா கொஞ்சம் வெந்து இதுலேயே சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் இதுலேயே இறங்கும் அதனால் இதில் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் தண்ணி ஆட் பண்ணாமே நம்ம பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே சிக்கனில் தண்ணி கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குங்கிறதுனால நம்ம வந்து இதுக்கு இது தண்ணி ஆட் பண்ணலாம் தக்காளி வெங்காயம் எல்லாமே ஈரப்பதம் இருக்கிறதுனால நம்ம இதுக்கு தண்ணி தேவை இப்போ
வந்து நம்ம எல்லா மசாலாவும் போட்டுட்டோம் வெங்காயம் போட்டுறோம் தக்காளி போட்டுறோம் பட்டை லவங்கம் சோம்பு கறிவேப்பிலை மிளகுத்தூள் மஞ்சத்தூள் உப்பு கரம் மசாலா எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் பச்சை மிளகா எல்லாமே போட்டு ஒன்றா நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம இப்போ இதில் வச்சுருக்கோம் இது பாருங்கள் சூடாக ஏற ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இந்த சட்டியில் பண்ணுறதுனால ஒரு குணம் என்னென்னா ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் எந்த ஒரு குழம்பும் வந்து பண்ணுறோன்னா டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் அதுக்கு தான் நம்ம சட்டியில் பண்ணுறது சட்டியில் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ருசின்றது வந்து சட்டி தான் மண் சட்டியில் பண்ணுறது தான் மீன் குழம்பெல்லாம் மண் சட்டியில் பண்ணினோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நான் எப்போவுமே மண் சட்டியில் தான் பண்ணுவேன் அதனால தான் நான் இப்போ இந்த சட்டியிலே உங்களுக்கு இந்த சிக்கனையும் பண்ணி காட்டுறேன் இப்போ நம்ம கொஞ்சம் வேக வேக கொஞ்சம் கிளறி விட்டு கொடுத்தோம்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இது வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும் டைம் கொடுத்து இது வெந்துருச்சுன்னா ஆக்ஷன் இப்போ வந்து நான் ஒரு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய்க்கு ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்திருக்கேன் இப்போ இதில் நான் பாதி எண்ணெய் நான் இதில் விட போகிறேன் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் திரும்ப நம்ம கொஞ்சம் கிளறி விடணும் கிளறிட்டு அந்த எண்ணெயில் கொஞ்ச நேரம் மசாலா வேகணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசாலாலாம் போட்டு எல்லா மசாலாவும் போட்டு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 20-25 நிமிஷம் இது வந்து வெந்து தண்ணி சுண்டிருக்கு நான் இதில் வாட்டரை ஆட் பண்ணவே இல்லை சிக்கனில் இருக்கிற அந்த நீர் தண்ணியும் எல்லா காயில் இருக்கிற தண்ணி எல்லாம் சேர்ந்து வெந்து இதை பாருங்கள் நல்ல ஒரு மசாலாவாக ஆயிட்டுருக்கோம் இது வந்து சுக்காவாகவும் சாப்பிடலாம் இல்லை உங்களுக்கு கிரேவியாக இந்த மாதிரி செமி கிரேவியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுலேயே கூட கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து சாப்பிடலாம் பெப்பர் போட்டுக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் பெப்பர் போட போகிறேன் இதில் நான் இப்போ இவ்வளோ பெப்பர் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்திருக்கேன் நான் இப்போ இதை மேலே போட்டுட்டு இப்போ நான் அதை வந்து இந்த மாதிரி கிளறி எண்ணெயோடு சேர்ந்து கிளறி எல்லாமே வெந்துருச்சு தக்காளி வெங்காயம் அப்புறம் வந்து எல்லாமே நல்லா வெந்துருச்சு இனி இது வந்து எண்ணெயில் நல்லா ட்ரை ஆகணும் அது வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் ஆச்சு இப்போ நான் கொஞ்சம் கருவேப்பிலை மேலே போட போகிறேன் கருவேப்பிலை மேலே போட்டது நல்ல ஃப்ளேவர் இருக்கும் அதுக்காக அதுக்கப்புறம் கொத்தமல்லியை வந்து நல்ல பொடியாக நறுக்கியிருக்கேன் அதையும் இதில் போட்டு கொத்தமல்லியும் போட்டு இப்போ நான் திரும்பவும் கிளறி எடுப்போம் இப்போ வந்து நல்லா சுக்கா மாதிரி ஆயிடுது பார்த்தீங்கன்னா பாருங்கள் எங்கள் தண்ணி கிரேவி எல்லாம் இல்லாமல் பீசஸ் நல்லா தெரியுது பாருங்கள் அப்போது இப்படி வச்சுட்டா இது இது வந்து ஒரு ஒரு 10 நிமிஷம் இந்த கார்னிஷ் போட்டதுனால நம்ம ஒரு 10 மினிட்ஸு அப்படியே வச்சோம்னா அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவரு எல்லாம் இறங்கி நமக்கு நல்ல ஒரு 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 நல்ல ஒரு ஃப்ளேவரை நமக்கு கொடுக்கும் அது அதான் இப்போ நான் இது ஒரு 10 மினிட்ஸ் நான் மூடி வைக்க போகிறேன் ஆச்சா இப்போ வந்து நம்மளோட சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள்
அது பீசஸ் எல்லாம் எப்படி எப்படி உதிர்ந்து வருது பாருங்க பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடலாம் இப்போ நான் இது எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் சூப்பரா இருக்கு நீங்களும் உங்க வீட்ல இதே மாதிரி சமைச்சு உங்களுடைய கணவன்மார்களுக்கு நீங்க கொடுங்க சமைக்கிற கணவன்மார்கள் இருந்தா கண்டிப்பா உங்க மனைவிக்கு இத சமைச்சு கொடுங்க அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நல்லா வந்திருக்கு சிக்கன் சுக்கா பாத்துட்டீங்களா இதுதான் சிக்கன் சுக்கா வேலை முடிஞ்சிச்சு இப்போ சாப்பாட்டுக்கு சாப்பிடலாம் தொட்டுட்டு ரசம் சாதம் ரசம் இருந்தா ரசம் சாதத்தோட தொட்டுட்டு சாப்பிடலாம் நல்ல சாம்பாரோட தொட்டுட்டு சாப்பிடலாம் அதுக்கப்புறம் வந்து சப்பாத்திக்கு சாப்பிடலாம் தோசைக்கு சாப்பிடலாம் எல்லாத்துக்குமே இது உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு ரொம்ப ருசி கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கா இது கண்டிப்பா நீங்க உங்க வீட்டில் செய்யுங்க செஞ்சுட்டு என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ